சம்ஸ்காரங்களின் பெயர்கள். ஜீவாத்மாவுக்கு பரிசுத்தி ஏற்படுவதற்காக 40 சம்ஸ்காரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன என்று சொன்னேன். அவை கர்ப்பாதானம், பும்சவனம், சீமந்தம், ஜாதகர்மா, நாமகரணம், அன்னப்பிராசனம், சௌளம், உபநயனம், குருகுலவாசத்தில் செய்ய வேண்டிய பிரஜாபத்தியம் முதலிய 4 வேத விரதங்கள், அது முடிந்ததும் செய்கிற ஸ்நானம், பிறகு விவாகம், அதன்பின் கிரகஸ்தன் செய்ய வேண்டிய 5 நித்திய கர்மாக்களாகிய பஞ்சமகா யஜ்யங்கள் ஆக இதுவரை மொத்தம் 19. இதோடு கிரகஸ்தன் செய்ய வேண்டிய பாக யஜ்யங்கள் 7, ஹவீர் யஜ்யங்கள் 7, சோம யஜ்யங்கள் 7 ஆக யஜ்யங்கள் 21 சம்ஸ்காரங்களே ஆகும். 19 + 21 = 40 சம்ஸ்காரம். அஷ்டகை, அன்வஷ்டகை, ஸ்தாலிபாகம், பார்வணம், ஸ்ராவணி, ஆக்ரஹாயணி, சைத்ரி, ஆஸ்வயுஜி என்ற 7 பாக யஜ்யங்கள், அக்னியாதானம், அக்னிஹோத்திரம், தசபூர்ண மாசம், ஆக்ரயணம், சாதுர்மாசியம், நிரூட பசுபந்தம், சௌத்ராமணி என்ற 7 ஹவீர் யஜ்யங்கள், அக்னிஷ்டோமம், அத்யக்னிஷ்டோமம், உக்தியம், ஷோடசி, வாஜபேயம், அதிராத்திரம், அப்தோர்யாமம் என்னும் 7 சோம யஜ்யங்கள். 40 சம்ஸ்காரங்களில் தினந்தோறும் பண்ண வேண்டியவை சில இருக்கின்றன. சில சில காலங்களில் பண்ண வேண்டியவை சில. ஆயுளில் ஒரு தரம் பண்ண வேண்டியவை சில. இவைகளுக்குள் ஒவ்வொரு கிரகஸ்தனும் நன்றாக தெரிந்து கொண்டு தினமும் செய்ய வேண்டிய முக்கியமான சம்ஸ்காரங்கள் பஞ்சமகா யஜ்யங்கள் என்ற 5. மந்திரம் இல்லாமல் வெறுமே செய்யும் காரியத்தை விட மந்திரத்தை சொல்லி செய்வதே அதிக நன்மை தரவல்லது. இப்படி மந்திரபூர்வமாக காரியம் பண்ணுவதே சம்ஸ்காரமாகிறது. கிரகஸ்தன் தினந்தோறும் செய்ய வேண்டிய பஞ்சமகா யஜ்யத்தில் சோஷல் சர்வீஸ், சமூக சேவை என்பது மந்திரபூர்வ சம்ஸ்காரமாகிறது. பஞ்சமகா யஜ்யங்கள் பிரம்ம யஜ்யம், தேவ யஜ்யம், பித்ரு யஜ்யம், மனுஷ யஜ்யம், பூத யஜ்யம் என்பவை. வேதம் ஓதுவது என்ற அத்தியனமே பிரம்ம யஜ்யம். யாகமும் பூஜையும் தேவ யஜ்யம். தர்ப்பணம் பித்ரு யஜ்யம். விருந்தோம்பல் மனுஷ யஜ்யம். ஜீவ ஜந்துக்களுக்கெல்லாம் பலி போடுவது பூத யஜ்யம். இவை போலவே ஔபாசனம், அக்னிஹோத்திரம் 2 தினசரி செய்வது. ஔபாசனம் என்பது 40 சம்ஸ்காரத்தில் உள்ள 7 பாக யஜ்யங்களில் சேராத ஒரு பாக யஜ்யம். அக்னிஹோத்திரம் என்பது 7 ஹவீர் யஜ்யங்களில் 1. தசபூர்ண மாசம் என்ற இன்னொரு ஹவீர் யஜ்யம், 15 நாளுக்கு ஒரு முறை செய்வது. மற்ற 5 ஹவீர் யஜ்யங்களையும் 7 சோம யஜ்யங்களையும் வருஷத்துக்கு ஒரு முறையோ அல்லது ஆயுசில் ஒரே ஒரு தடவையாவது செய்ய வேண்டும். கஷ்டமான சோம யாகங்களை ஜன்மாவில் ஒரு முறை பண்ணினால் போதும் என்று கருணையோடு வைத்திருக்கிறார்கள். மாசந்தோறும் பண்ண வேண்டிய பார்வணி ஸ்ராத்தமும் பிரதமைகளில் செய்யும் ஸ்தாலிபாகமும் தவிர மற்ற 5 பாக யஜ்யங்களும் வருஷத்துக்கு ஒரு முறைதான். இதையே வேறு விதமாக வகுத்து சொன்னால் பஞ்சமகா யஜ்யம் என்ற 5 அக்னிஹோத்திரமும் ஔபாசனமும் ஆக 7 தினசரி செய்வது. தசபூர்ண மாசம் பக்ஷம் ஒரு முறை, ஸ்தாலிபாகமும் பக்ஷம் ஒரு முறை, பார்வணி மாசாந்திரம். 40 உள்ள மற்ற யஜ்யங்கள் சம்வத்சரத்துக்கு ஆண்டுக்கு ஒரு தரமோ ஜென்மத்தில் ஒரு முறையோ பண்ண வேண்டியவை. ஒரு போகம் விளையும் நிலங்களில் அறுப்பறுக்கிறது வருஷத்துக்கு ஒரு தரம். முப்போகம் விளைந்தால் 4 மாசத்துக்கு ஒரு வரை அறுப்பு. சில பயிருக்கு ஜலம் தினந்தோறும் பாய்ச்ச வேண்டும். சிலவற்றுக்கு ஒன்று விட்டு ஒரு நாள் பாய்ச்ச வேண்டும். இவைகள் எல்லாமே சம்ஸ்காரங்கள் தான். ஆனாலும் இவைகளுக்குள் வித்தியாசம் இருக்கிறது. அவைகளை போன்றவைதான் மனுஷனுக்கான சம்ஸ்காரங்களும்.